வணக்கம் நேயர்களே, இன்று ஒரு அடுத்த யோகா வரிசையில் பரிவர்த்தனை யோகம். இந்த நேம் பார்க்குறப்பே பரிவர்த்தனைனா என்ன, ஒரு பிஸ்னஸில் நீ ஒன்று கொடு நான் ஒன்று கொடுக்குறேன், உனக்கு லாபம் எனக்கு லாபம், அதுதான் பரிவர்த்தனைங்கிறது. ரெண்டு வீட்டுக்காரங்க மாறிக்கிட்டுருது, ரெண்டு டைப் ஆஃப் பரிவர்த்தனை சொல்கிறாங்க, ஒன்று கிரக பரிவர்த்தனை, இன்னொன்று பாவ பரிவர்த்தனை. கிரக பரிவர்த்தனை விட பாவ பரிவர்த்தனை தான் பலம் ஜாஸ்தி. அதாவது நாலாம் வீட்டுக்காரன் அஞ்சாம் வீட்டில் போயிடுறது, அஞ்சாம் வீட்டுக்காரன் நாலாம் வீட்டில் வந்துடுறது, இப்போ ஒன்றாம் வீட்டுக்காரன் பத்தாம் வீட்டில் போயிடுறது, பத்தாம் வீட்டுக்காரன் ஒன்றாம் வீட்டில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பரிவர்த்தனைகள் நடக்கிறதுனால அவனுடைய பலங்களும் இவனுடைய பலங்களும் எக்ஸ்சேஞ்ச், மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச், அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவலி அண்டர்ஸ்டாண்டிங். பரிவர்த்தனை ஆகிறதுனால இவனும் ஆட்சியாக அங்கே போய் மாறிக்கிடுவான், அந்த இடத்துல போய் இவனுடைய ஆட்சிகள் அங்கே நடக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கும், பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், தனம் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். இந்த பரிவர்த்தனைகள் இது என்ன, சுபரா அசுபரா அங்கிற பரிவர்த்தனை நம்ம பார்க்க வேண்டும். ரெண்டு சுபர்களுக்குள்ள பரிவர்த்தனை நடந்துச்சுன்னா நல்லது, ரெண்டு அசுபர்களுக்குள்ள பரிவர்த்தனை நடந்துச்சுன்னா மோசமானது. ஒரு சுபரும் ஒரு அசுபரும் சேர்ந்து ஒரு பரிவர்த்தனை நடக்கிறா ஒரு வித்தியாசமானது. ஸோ நம்ம எந்த மாதிரி பரிவர்த்தனைகள் நடக்க போகுது நடக்கிறதுங்கிறது பார்க்கணும். அதாவது நமக்கு 1, 5, 9 திரிகோணம், 4, 7, 10 கேந்திரம், இந்த ரெண்டு பேருக்குள்ள பரிவர்த்தனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கேந்திரஸ்தானங்களாகிய 1, 1, 5, 1, 5, 9 கோணஸ்தானங்களாகிய 1, 5, 9 கேந்திரஸ்தானங்களாகிய 4, 7, 10 இவர்களுக்குள்ள ஒரு பரிவர்த்தனை ஆகிறது, கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகிறதுனா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நாட்டை ஆழ்வார்கள், ஜெகத்தை ஆள்வதற்கு அவங்களுக்கு யோகங்கள் இருக்கலாம். இப்ப இங்க பரிவர்த்தனைகளை நான் சொல்லிட்டேன், சுபர் 6, 8 ஒரு பரிவர்த்தனை நடந்துச்சுன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பரிவர்த்தனையாக மாறிடும், விபரீதமான ஒன்று. அதாவது ஒரு யோகம் காரமே, அதாவது 5ஆம் வீட்டுக்காரன் 6ஆம் வீட்டுக்காரோட பரிவர்த்தனை ஆகுது, அது ஒரு வேற, அது வந்து கரெக்டான பரிவர்த்தனை கிடையாது. ஸோ இந்த பரிவர்த்தனையை 3 வகைகளாக பிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், மொத்தம் 66 வகை பரிவர்த்தனைகளாக சொல்றாங்க. அதாவது மகா பரிவர்த்தனை, அதாவது 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 இவங்களுக்குள்ள நடக்கிற பரிவர்த்தனைகள் எல்லாமே, அதாவது 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 10ஆம் வீடு, 11ஆம் வீடு இவங்களுக்குள்ள நடக்கிற பரிவர்த்தனைகள் எல்லாமே மகா பரிவர்த்தனை யோகம், அவங்களுக்கு வந்து முதன்மையான பரிவர்த்தனை. அந்தந்த வீட்டுக்கு என்னென்ன செல்வாக்குகளோ, தனமோ, 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் தனம், செல்வாக்கு, வீடு, வாசல் எல்லாம் கிடைக்கும். இதுதான் முதல் தரமான பரிவர்த்தனை. அடுத்து 2ஆம் தரமான பரிவர்த்தனை தைத்திய பரிவர்த்தனை, தைத்திய யோகம், அதாவது தைத்தன்ய யோகம்ங்கிறது. அதாவது இது எப்படின்னா, 6, 8, 12 இந்த துருஸ்தானங்களாகிய இந்த மூன்றும் இந்த 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 கூட ஒரு பரிவர்த்தனை ஆகிறது. அதாவது இவங்க 6ஆம் வீட்டுக்காரன் 2ஆம் வீட்டோட மாறுறான், 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டுல போ, 3ஆம் தரம் துர் பரிவர். சோ அது வந்து நல்லது நடக்காது, மாறாதான் இருக்கும். கலயோகம் இங்க வந்து 3ஆம் வீட்டோட இந்த 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 இவங்க பரிவர்த்தனை ஆகிறது. இது வந்து பாதி சுவராகவும் பாதி பாவமாகவும் இருக்கு. 3ஆம் வீட்டு பரிவர்த்தனை ஆகிறது 50-50. இந்த மாதிரி பரிவர்த்தனை ஆகிறப்ப உங்களுக்கு இந்த 3ஆம் வீட்டோட பாதி நன்மை நடக்கும், பாதி கெட்டது நடக்கும். இந்த 3 விதமான பரிவர்த்தனை யோகங்கள் உள்ளன. மொத்தம் மகா பரிவர்த்தனை 28 டைப் ஆஃப் பரிவர்த்தனையும், தைனியத்துல ஒரு 30 வகையாகவும், கல யோகத்துல ஒரு 8 வகை பரிவர்த்தனைகளும் உண்டு. மொத்தம் 66 வகை பரிவர்த்தனைகள் இதுல உண்டு. உங்க ஜாதகத்துல எந்த மாதிரி ஒரு பரிவர்த்தனை இருக்குதுன்னு பாருங்க. சுபரும் அசுபரும் சேர்கிறதா, அதாவது நல்ல வீட்டுக்காரன் கூட, அதாவது 1ஆம், 2, 4, 5, 7, 9, 10, 11 இவங்களுக்குள்ள பரிவர்த்தனை நடந்தால் மகா பரிவர்த்தனை, 6, 8 சேர்ந்தால் தைன்ய யோக பரிவர்த்தனை, 3ஆம் வீட்டோட சேர்ந்தால் கலயோக பரிவர்த்தனை. இப்ப சில பரிவர்த்தனைகள் இருந்தால் நாடாளு யோகம் இருக்கும். இப்ப அதுக்கு ஒரே சூப்பர் எக்ஸாம்பிள்னா நம்முடைய பழைய முன்னாள் மறைந்த பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களுக்கு 3 பரிவர்த்தனைகள், மொத்தம் 6 கிரகங்கள். அதாவது கடக லக்னம், சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை, 1, 7 பரிவர்த்தனை, கேந்திராதிபதியும் கோணாதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறது. அடுத்து சுக்கிரனும் குருவும் 4, 11 பரிவர்த்தனை. அடுத்து செவ்வாயும் சூரியனும் 2, 5 பரிவர்த்தனை. ஸோ இங்க எல்லாமே அருமையான பரிவர்த்தனை ஆனதுனால அவங்க இருக்கிற வரைக்கும் டாப் 3 கிரகங்கள் பரிவர்த்தனை, அதாவது 3, 6 வீடுகள் பரிவர்த்தனை சொல்லணும் நம்ம. ஏன்னா 1, 7, 4, 11, 2, 5 அதனால நமது முன்னாள் பிரதமருக்கு எதிரிகளே எல்லாத்தையும் காலி பண்ணிடு, அந்த மாதிரி யோக ஜாதக அமைப்பு. ஸோ பரிவர்த்தனைகள் நிறைய இருந்துச்சுன்னா, நல்ல பரிவர்த்தனைகள் நிறைய இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகம் யாராலையும் வெல்ல முடியாது, நீங்கள் நாட்டை ஆள்வதற்கு தகுதியானவர்கள் வருவீங்க. உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி பரிவர்த்தனை இருக்குதான்னு பாருங்கள், இருந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய கொடுத்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எப்படி வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.